இப்போ நான் வீட்டிலேருந்து வந்து பல்லாவரத்துலேருந்து வரும்போது அந்த பல்லாவரம் பிரிட்ஜில் அந்த பெயிண்டிங்கை தான் வந்து நான் வீடியோ வந்து எடுத்தேன். இந்த பெயிண்டிங் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன எண்ணம் ஏற்படுது சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள், ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி வச்சுக்கோ. நானும் அந்த பக்கம் தான் வந்தேன். இந்த பெயிண்டிங் வந்து உங்களுக்கு எப்படி தோணுது, நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு தோணுதா, இல்லை எப்படி தோணும், என்ன உங்களுடைய தாட்டுன்னு கேட்குறேன். ரெயின்போ கலர் மாதிரி இருக்கு. இது வந்து அதுக்கான ஒரு குறியீடு தான். இந்த சகோதரர் சொன்னார் பார்த்தீங்களா, எல்ஜிபிடி கியூங்கிறது வந்து இன்றைக்கி G20 மாநாடு வந்து சென்னையில் நடக்க போகுது, சரிங்களா. 20 நாட்டினுடைய உலக தலைவர்கள் மகாபலிபுரத்தில் வந்து பேச போகிறாங்க. இன்றைக்கு அதிகமாக ஒரு விஷயம் பரப்பப்படுவது மேற்கத்திய நாடுகளாலும் அமெரிக்காவாலும் ஐரோப்பாவாலும் இஸ்ரேலாலும் எதுன்னா இந்த ஓரினை சேர்க்கை குறித்து தான். அதற்கான குறியீடுகள், அதற்கான அடையாளங்களை அவர்கள் பல்வேறு இடங்களில் போடுறாங்க. அது இல்லாமல் குறிப்பாக முஸ்லீம் நாடுகளில் இது அதிகமாக வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து ஹோட்டல் புக்கிங்கில், நான் ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் இருக்கனால ஹோட்டல் புக்கிங்கில் கூட பார்த்தீங்கன்னா பல்வேறு இஸ்லாமிய நாடுகளில் வந்து ஹோட்டல் புக்கிங் வரும் இல்லையா, அதில் என்ன வரும்னா ஆண் பெண் குழந்தைகள் முதியவர்கள் இந்த கேட்டகரி வரும். இப்போது இன்னொரு ஒரு கேட்டகரி சேர்த்துருக்காங்க, ஓரினை சேர்க்கையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எல்ஜிபிடி கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு அந்த ஹோட்டலில் அனுமதி உண்டு அப்படிங்கிறத வந்து சேர்க்குறாங்க. அதிகமான இது மாதிரியான திரைப்படங்கள், வெப்சீரீஸு இதை குறித்து அதிகமாக வந்து இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்படுது. அப்போ அதற்கான குறியீடு தான், அவங்களுடைய ஃப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா வானவில் கலரில் தான் இருக்கும், இந்த கலரில் தான் வந்து இருக்கும், 7 நிறங்களை கொண்ட அந்த வானவில் கலரில் தான் வந்து இருக்கும். மக்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் புரியாது. அப்போ இது ஒரு குறியீடாக எல்லா நாடுகளிலும் இந்த மாதிரி நடக்கும்போது இந்த விஷயத்தை அழுத்தம் கொடுத்து சொல்கிறாங்க அவங்க. இது மாதிரி வந்து இது வந்து நல்லது, இது வந்து இயற்கைக்கு ஒத்து போகக்கூடியது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எதையும் நீங்கள் தவறாக எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற விஷயங்களை பல்வேறு பெரிய பெரிய அறிஞர்கள் எக்கனாமிஸ்டெல்லாம் பேசுகிறாங்க. எக்கனாமிஸ்டெல்லாம் பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் வருத்தத்துக்குரிய எழுத்தாளர்கள் எல்லாம், அருந்ததி ராய் போன்ற எழுத்தாளர்கள்லாம் இந்தியாவில் சப்போர்ட் பண்ணுறாங்க, ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணுறாரு. அவர்களுக்கு இந்த விஷயம் என்ன என்றே புரியவில்லை. இதன் மூலமாக பல்வேறு நோய்கள், பல்வேறு மனநோய்கள், பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் தொகையுடைய வீழ்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே வந்து பாதிக்கும். இது ஒரு பெரிய ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பெரிய பரந்த நோக்கத்திலே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன, சமுதாயத்தில் இதனால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் என்ன, இதுக்கெல்லாம் விடை சொல்லக்கூடிய ஒரு தகுதியிலே முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் இதனை பற்றி தெளிவாக இறைவனுடைய வசனங்களும் நபிகளாருடைய வழிகாட்டுதலும், இதன் மூலமாக ஒரு சமுதாயம் எப்படி தலைகீழாக புரட்டப்பட்டது என்கின்ற வரலாறும் நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆகவே இதனை குறித்து ஒரு விரிவான ஒரு கண்ணோட்டம் நமக்கு இருக்க வேண்டும், இதனை குறித்த ஒரு ஆழ்ந்த படிப்பும் நம்மக்கிட்ட இருக்க வேண்டும். அதை பேசும்போது நம்ம வந்து தெளிவான அந்த புள்ளி விவரங்களோடு நாம் பேசுகின்ற போது அவர்களுக்கு தெளிவு பிறக்கும். குறிப்பாக இது போன்ற தீமைகள் தமிழகத்திலே குறைவுதான், ஏனென்றால் அந்த மக்களுடைய கலாச்சாரம் இயற்கையிலே அப்படி இருக்குது. ஆனால் வட மாநிலங்களில் இது வந்து ரொம்ப வேகமாக இருக்குது. ரொம்ப இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நேற்று தாவா சென்டரில் ஒரு ப்ரொஃபஸரை பார்த்தேன், அவர் சொல்கிறாரு எஸ்ஆர்எம் காலேஜில் நீங்கள் போகவே முடியாது, அந்த கல்ச்சர் அவ்வளவு கேவலமாக இருக்கும், ப்ரொஃபஸர் முன்னாடியே கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் நடக்கும், பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக இருக்க மாட்டார்கள், அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் வட இந்தியர்களால் அங்கே முழுமையாக அந்த காலேஜ் வந்து நாசமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பாருங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு. அப்போது வட மாநிலங்களில் இது அதிகமாக தாக்கம், எளிதாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துப்பாங்க, அதில் நல்லதாக கெட்டதாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் அப்படி கிடையாது. தமிழர்கள்கிட்ட எந்த ஒரு செய்தி வந்தாலும் இன்றைக்கி கூட என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபாசிஸ்ட்டுகள் இந்த வகுப்புவாதிகள் என்னங்க தமிழகத்துக்கு எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. தமிழர்கள் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்கள், எதையும் பல்வேறு கண்ணோட்டத்திலே அவர்கள் பார்க்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட தமிழகத்திலே இது வராது என்பதை நாம் துவா செய்கிறோம். ஆனால் இது மற்ற மாநிலங்களுக்கும் பரவக்கூடாது, நாம் இப்படியே அமைதியாக இருந்துவிட முடியாது. இதனை குடும்பங்களில் பேசக்கூடிய ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டுள்ளது, நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டுள்ளது. இல்லை என்றால் மிக எளிதாக அவர்கள் அதுக்கு பலியாகிடுவாங்க.
மிக எளிதாக பலியாடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழலை இவர்கள் உருவாக்குகிறார்கள், அது நல்ல ஒரு நோக்கமாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்படி இல்லை, இது தடை செய்யப்பட வேண்டியது, இது இறைவனுக்கு வெறுப்பை தரக்கூடியது, மனித குலத்தை நாசமாக்கக்கூடியது என்பதை சொல்லக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே இதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்.